இன்னைக்கு நாங்கள் ஃபேமிலி நாலு பேரும் இன்னைக்கு காலையில் ட்ரிப்பு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புளியரை திருச்சினாமூர்த்தியை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மலை எதுனா பழைய குச்சால மலை. யானை எங்கள் வீட்டில் இருந்து இந்த வழியாக தான் புளியரை போனோம். இந்த மலை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ குச்சால வழியாக போய்கிட்டு இருக்கோம். மெயின் அருவி தருவி தான் பார்ப்போம். தெரியல, குரங்கு தான் சுற்றி சுற்றி வருது. அப்படியே டிராவல் பண்ணி இப்போ புளியரை உள்ளே வந்தாச்சு. இந்த கோயிலோட போர்டு வந்து நம்மளை வரவே இருக்கு. இது ஒரு சின்ன சந்து தான் பார்த்துக்கோங்க, ஆனால் இது சுத்தமாக வச்சுருக்காங்க. நம்மளை வரவே ஆர்ச்சலாம் போட்டிருக்காங்க. ரெண்டு பண்டாரங்களுக்கு இப்போ காசு போட்டாச்்சு. இப்போ நாங்கள் தெப்பத்தில் இறங்கி கை கால் மூஞ்சிலாம் கழுவ போகிறோம். முறையாக தெப்பத்தில் இருந்து குளிக்கணும். அதுக்கு பதிலாக நாங்கள் தலையில் தண்ணியை குளிச்சாச்சு. தெப்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்லாம் கிடக்கும். போட்டு ஓடி வந்து அவுக்கு அவுக்குன்னு திங்கும். பிள்ளையாருக்கு அருவம்புல் மாலை வாங்கி போட்டாச்சு. இங்க பாருங்க கால் எழுகி எவ்வளவு முட்டை பாருங்க. ஏன்னா நேத்து குறு போயிடுச்சு. ஏன்னா நேத்து லெக்க காலத்தான மக்கள் வந்திருக்குவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மி. கம்மியான கூட்டமே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்களே. அப்போ நேத்து எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கோம். நம்ம யோகத்துக்கு தனி பாதையில் தனி எனக்கு போக விட்டாங்க. நேராக உள்ள போய் தட்சிணாமூர்த்தியை நல்லா அரிசனம் பண்ணியாச்சு. இவர் தான் வந்து குரு பகவான். இவரை வணங்கினா நிறைய தங்கம் கிடைக்கும்ட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க. நான் எனக்கு ஒரு 100 பவுன் தங்கம் வேணும்னு கேட்டிருக்கேன். இது கொஞ்சம் கம்மி தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே முடிச்சு நமனின கிருஷ்ணன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி. ஏன்னா அவர் குட்டியாக இருக்கு கிருஷ்ணர். ஏன்னா அவங்களுக்கு குட்டி கிருஷ்ணர் எல்லாருக்கும் பிடிக்கும்ல. அவ்வளோ அழகாக இருப்பார். எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்கல்ல. எங்கள் என் அண்ணன் வயிற்றில் இருக்கும் போது கிருஷ்ணர் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கிருஷ்ணர் மாதிரியே பிறந்திருக்கான்னு சொல்லுதாங்க. அதனால தான் இப்படி சேட்டை பண்ணேன் போல இருக்கு. அப்படியே 4 பேரும் சேர்ந்து செல்ஃபி அடித்தாச்சு. நானும் எங்கள் அப்பாவும் செல்ஃபி எடுத்தோம். அண்ணனும் அம்மாவும் செல்ஃபி எடுத்தாங்க. இப்போ பாருங்க லிப்டிக் போடுற மாதிரி ஆப்பில் செட் பண்ணிக்கிறேங்க. ரெண்டு பேர் வாயை பாருங்க. நல்லா தரிசனம் முடித்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டையிலேருந்து கேரளா போகிற பாறையில் இருக்குது புளியரை. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட எல்கை. அதுக்கப்புறம் போனால் எஸ்பளவு பே கேரளாக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும். என் அண்ணன் எஸ்பளியை பற்றி ஒரு வீடியோ பார்த்துருக்கான், அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். மேலோடு ட்ரெயின் போகிறோம், கீழெல்லாம் பஸ் இதெல்லாம் போவோம். அந்த வீடியோவும் பாருங்கள். நீங்களும் அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி அருள்பட்டு செல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நம்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.